பிக் பாஸ் நிகழ்ச்சி இப்போ தமிழகத்தில் ஹாட் டாப்பிக்காக விவாதிக்கப்பட்டுட்டு இருக்கு. இந்த சூழலில் பிக் பாஸ் நிகழ்ச்சி பற்றி பல விஷயங்கள் வெளியாகிட்டு இருக்கு. பிக் பாஸ் நிகழ்ச்சி ரியாலிட்டி ஷோவாக இருந்தாலும் கூட இப்போ இது ஃபேக்காக இருக்குமோ அப்படின்னு நடக்கிற சம்பவங்களை வச்சு நினைக்க தோணுது. இதுக்கு பலம் சேர்க்குற விதமாக இப்போ நடிகர் வையாபுரியோட மனைவி பேசியிருக்கிற தொலைபேசி உரையாடல் ஒன்று வெளியாயிருக்கு. அதில் அவங்க பேசியிருக்கிறத நீங்களே கேளுங்க. ஹலோ 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 நினைக்கிறேன் நானே கால் பண்ண சொல்றேன். உங்க அவருக்கு தெரியுமா? இல்ல, இது ஆக்சுவலா இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் நம்பர் கொடுத்திருந்தாரு. அவர் ஆக்சுவலா அவர் ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு போல. அப்ப நம்ம அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் தான் பேச சொல்லியிருந்தாரு. டேட்ல நீங்க போன் பண்ணி கேட்டுக்கோங்க அப்படின்னாரு. ஒரு பக்கம் என்னன்னா, கமலஹாசன் பிக் பாஸ் நிகழ்ச்சிய கடுமையான கட்டுப்பாடான விதிமுறைகளோடு தான் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஏற்கனவே பொதுமக்கள் நிறைய பேரும் நெட்டிசன்கள் சோசியல் மீடியாஸ்லயும் வச்ச கருத்து என்னன்னா, பிக் பாஸ் நிகழ்ச்சி ப்ரீ பிளான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சூழல்ல இந்த மாதிரியான ஒரு உரையாடல் வெளியாயிருக்கிறது பிக் பாஸ் நிகழ்ச்சியோட நம்பகத்தன்மையை மேலும் குறைச்சிருக்கு. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த ஆடியோ பத்தின உங்களோட கருத்துக்களையும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய நியூஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நேற்று வேஃபாரியுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ரேஸ்ல தோத்ததெல்லாம் மறந்துருச்சா? எந்த மூஞ்சியா வச்சிருக்கா? திரும்ப ரேஸுக்கு வந்திருக்கேன்.